இன்றைக்கி மெனு வந்து மிளகோதரை, வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறம் வந்து பச்சரிசி போட்டு சேப்பங்கிழங்கு ஃப்ரை, பச்சை நீர் தோசை மாதிரி தேங்காயும் பச்சரிசி போட்டு பச்சரிசி போட்டு நீர் தோசை, மிளகாய் சட்னி, வெறும் கார சட்னி. ஆமாம், வெறும் மிளகாய். வெரி குட். ஆனால் சேப்பங்கிழங்கு அலம்பிட்டு இந்த மாதிரி இதில் வேக வைக்கும்போது குழையவே குழையாது. சப்போஸ் கல்ச்சட்டி வேண்டாம் அப்படின்னா குக்கரில் வைக்கும்போது வச்சுட்டு ஒரே ஒரு விசில், அடுப்பு வந்து நல்லா பெருசாக வச்சிடணும். பெருசாக ஒரு வச்சா கூட்டுக்கோ இல்லை ஃப்ரைக்கோ எல்லாத்துக்குமே முக்கா வந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ரொம்ப குழையாது. ஓகே. இங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, மிளகு சாதத்துக்கு வந்து இது வந்து சாதம் விட்டு ஒரு ஒரு அளவுக்கு வடித்து அது நல்லா ஆற விட்டுருக்கேன். இதுக்கு வந்து எப்படின்னா, என்ன அளவுன்னா, மிளகு ஒரு அழகு அரிசினா நல்ல ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு. இப்போ நான் ரெண்டு அழகாக எடுத்துட்டுருக்கேன். ஸோ ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு நல்லா வறுத்துக்கணும், நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு அழகுக்கு அரை டீஸ்பூன் அளவு. அதேமாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நார்மல் நாளில் வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கலாம், இன்றைக்கி வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ ரெண்டு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பைத்தம்பருப்பு, சும்மா ரெண்டே ரெண்டு மிளகா காரத்துக்கு. இது வந்து நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு இப்போ நம்ம எவ்வளோ உப்பு போடுறோமோ அந்த கல் உப்பையும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப நைஸாக வேணால் ஓரளவுக்கு கோர்ஸாக. இப்போ வந்து இந்த இதுக்கு எவ்வளோ இந்த சாத்துக்கு வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அது உப்பையும் போட்டுருந்துருக்கேன், போட்டு நல்லா பொடி பண்ணிவிடுவேன். பொடி பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த மிளகுதிரைக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்ல, ஆமாம், அதே மெத்தட் தானே இல்லை வேறு மெத்தட் மாற்றிட்டியா? இல்லை, அதே மெத்தட் தான். ஜீரகம் போட்டிருந்தேன், ஆக்சுவலாக ஆற்றுல நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடுவோம். பட் இது வந்து கோவிலெல்லாம் இந்த மாதிரி தான் போடணும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். ஜீரகம் போடக்கூடாது, வெறும் மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணணும். இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்க வேணான்னு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி இது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும். அது அதனால் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், எப்பயுமே இந்த கலந்து சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் நெய் நல்லாயிருக்கும். ஸோ நேற்று கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சாத்து மேலே வந்து நேற்று காமிச்ச மாதிரி கொஞ்சம் நெய் விட்டுருந்துடும், நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். என்ன மிளகு காரம் இல்லையா, கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் விட்டுன்ட்டு இதில் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் கடுகு தான். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடுகு, ஆனால் என்னென்னா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். நல்லப்படுது, வேர்க்கடலை போட முடியாது, அதனால் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இல்லை வேர்க்கடலையும் கூட போட்டுக்கலாம், சாதாரண இல்லை. கடுகு வடித்தோடனே இந்த முந்திரி பருப்பையும் போட்டு ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு பச வேண்டும். வறுத்துண்ட பொடி இருக்கு இல்லையா, அதில் இந்த கடுகு, இந்த கருவேப்பிலை, இது முந்திரி பருப்பு, ஆனால் அது வந்து கொஞ்சம் இது மாதிரி பண்ணால் தான், கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப எண்ணெய் பிடிக்கும், நெய்யும் சரி எண்ணெயும் சரி கொஞ்சம் தாராளமாக விடலாம். ஓகே. இது நல்லா கலந்துக்கிறேன், அடுத்து அதை எடுத்து வச்சிடறேன், அடுத்து இது பண்ணுறேன். ஃப்ரை, ஆமாம், நல்லா கட் பண்ணிட்டு இருக்கேன். முக்காலுக்கு மேலேயே வந்துடுது, நல்லா வந்துடுது, இன்னைக்கு பார்க்கவே இல்லை கொஞ்சம். அந்த வெந்ததை வந்து கட் பண்ணிவிட்டேன். மிளகா வந்து ரெண்டே ரெண்டு வறுத்தேன், பச்சையாக மிளகா மிக்சியில் அரைச்சோம்னா அரையாது, லேசாக வறுத்துருக்கேன். நிறைய மிளகா இருக்கேன், இல்லை வேணும் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து காரம் இல்லாத மிளகா அது. அப்புறம் எவ்வளோ அளவுக்கு உப்பு வேணுமோ அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டுருவேன். ஓகே. இது பொடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண, அடுப்பில் வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய், ஆமாம், இது நார்மலாக அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துருவேன். ஏன் ஒன்று ஒன்று பொண்ணு ஒன்றுன்னா இல்லை, ஓரளவுக்கு ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக போடக்கூடாது, ஒரு அஞ்சஞ்சாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காமன் க்வெஸ்சன் என்னென்னு தெரியுமா, எலுப்புச்சட்டி, எலுப்புச்சட்டியில் வந்து புளி கரைச்சி விட்றீங்களே, அது என்ன கருப்பாகுமா இல்லை ஏதோ கேட்குறான். ஆக்சுவலாக என்னென்னா, புது எலுப்புச்சட்டியில் நம்ம புளி இப்போ யூஸ் பண்ணோன்னா அந்த பதார்த்தம் வந்து அப்படியே கருப்பாயிடும். அது கருப்பாயினா என்ன, ஒன்று உடம்புக்கு ஒன்று படுத்தாது, ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வரும், அவ்வளோதான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான், புதுசாக வரது. இது வந்து இந்த இப்போ இப்போ நம்ம நம்பத்தில் இந்த எலுப்புச்சட்டி வந்து எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது, ஒரு 50 வருஷம் ரொம்ப 60 வருஷம் கண்டிப்பாக பழசுது. அப்படின்னா டெய்லி நித்தியமாகவே சமையல் பண்ணுற அந்த மாதிரி இந்த எலுப்புச்சட்டி இது. இதில் வந்து நான் என்ன எல்லாமே பண்ணுவேன், ஸ்வீட்லேருந்து புளிப்புலேருந்து எல்லாம் பண்ண, ஒன்றுமே பண்ணாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் புதுசு இது பாருங்க, இது வந்து புதுசு ரீசெண்டாக வாங்கினது, இதில் நான் பண்ண மாட்டேன்.
ஸோ புதுசாக அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் பழக்கம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த இலுப்பச்சட்டியில், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பண்ணக்கூடாது, புளிப்பு பண்ணக்கூடாது, இந்த தக்காளி வதக்கிறது, புளி ஜலம் விடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கத்திரிக்காய் வதக்கிறது அப்படின்னு. ஸோ புதுசாக வாங்கின இலுப்பச்சட்டியில் என்ன பண்ணலாம்? எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், நம்ம குக்வேர் இருந்ததுல வந்து போட்டிருக்கோமா இல்லையா? அதில் இப்போ சரி அந்த அயன் பற்றி என்ன இம்பார்ட்டன்ட், என்னென்ன யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோமே. கருப்பாயிடும் கிடையாது. நீங்கள் அது பழைய வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. ஓகே, நான் அதான் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, அதான் கேட்டேன். சரி. இந்த வெறும் மிளகாப்பொடியும் உப்பும் போட்டு இது பண்ண இல்லையா, அது சப்போஸ் வேணும்னா பிடிச்சிருந்தா கொஞ்சோண்டு எள்ள கூட வறுத்து போட்டு பண்ணிக்கலாம், பிடிக்கிற அளவுக்கு அது போட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு முடிப்பட்ட எல்லாம் ஒட்டின்றோம் மெயினாக அது உள்ள போகிறதுக்கு. இப்போ இது பாருங்களா, இது வந்து இங்கே வெள்ளையாக இருக்குது, இங்கே இப்படி இருக்கு இல்லையா, இந்த சைடு இதுவாக இருக்குது. சாப்பிடும்போது மேலே நல்லா ஒரு முருட்டுக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஸோ டேஸ்ட்டுக்காக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஆமாம், டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும் அது வந்து எடுத்துடுறாங்க. இப்போ இது மாலை பட்சத்துக்கு எள்ளு யூஸ் பண்ணலாம்ல? எள்ளு யூஸ் பண்ணலாம், எள்ளு இல்லாமல் எள்ளு சரி யூஸ் பண்ணலாம். எள்ளோதரை கூட ஒரு நாள் போடலாம். இப்போ எள்ளோதரை உளுந்தோதரை கூட நல்லாயிருக்கும், உளுந்தோதரை பண்ணலாம். அடுத்து எடுத்து வச்சிடறேன். பச்சடி தான் இந்த வெள்ளரிக்காய் தோல் சீச்சுண்டு நான் இது பண்ணி சீச்சுன் இருக்கோம். இது வந்து கொஞ்சோண்டு தயிர், இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இது என்னென்னா இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துடணும். அப்படியா? அது வந்து ஜூஸ் அப்படியே தனியாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தா குடிச்சிருவாவா, நல்லா இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். போட்டால் தப்பு ஒன்றும் இல்லை. இது வந்து ஜலத்தை எடுத்து போட்டோம்னா அது கொஞ்சம் பச்சிட்டு சாப்பிட்றதுக்கு 10 மணியானா சாப்பிடணும் கூட ஒரு இதுவாக இருக்கும். சார், நார்மல் டேஸில் வந்து உப்பு வந்து சாப்பிடும்போது தான் போடணும், இல்லைன்னா அந்த உப்பில் இருக்க ஜலம் கூட வாங்கி கொஞ்சம் இதுவாகிடும். சட்னி நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், சில பேருக்கு தான் பிடிக்கும். அது இது என்னென்னா அதெல்லாம் பச்சையாக அரைக்கணும், நல்லா சூடாக நல்லெண்ணெய் கடுகு தாளிச்சு கொட்டிட்டு சாப்பிடும்போது நிறைய நல்லெண்ணெய் போட்டு குழச்சும் சாப்பிடணும். இது வந்து பேரே வேற என்ன பேர் சொல்லுவாது சட்னிக்கு, வரமிளகா சட்னி. இது வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன், யூஸ்வலாக இஞ்சி போட மாட்டேன், பட் இது நீங்கள் சேர்க்கவே இல்லை சமையல் இது இஞ்சி கொஞ்சம் இஞ்சி போடணும். வெறும் மிளகா போடுறதோட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு. இஞ்சி உப்பு, இந்த வெறும் மிளகா வந்து அரையாது மிக்சியில், அப்படியே கொஞ்சம் முச்சு முச்சுன்னு இருக்கும். அதனால அந்த ஊற வச்சுட்டு அந்த ஊரத்தை ஜலத்தோடு சேர்த்து அரைக்கணும். வேணும்னா துளியூண்டு புளி போட்டுக்கலாம், போட்டுப்பேன், துளி பொடி போடுவேன் நான் போடுறேன். இந்த ஜலத்தோட்டம் அரைச்சிடணும். துளியூண்டு புளி சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். இல்லை, மிளகா 15 மிளகா இருக்குது, அதுக்காக போட்டிருந்தேன். நல்ல சுண்டைக்காலவு தான் இருக்கும். அறியல, நான் இஞ்சி வேற போட்டிருக்கேன் இல்லையா, அந்த காரம்லாம் இதுவாகணும். அதுக்காக புளிக்க வைக்க வேண்டாம், உடனே அரைச்சிட்டு பண்ணுறது தான். இந்த ஆனால் பச்சரிசி மட்டும் நல்லா ஊற வைக்கணும், ஒரு 3 to 5 hours கண்டிப்பாக ஊற வைக்கணும். வெறும் நார்மல் பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டு அழகாக எடுத்திருக்கேன், ரெண்டு அழகாக வந்து இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைக்கிறேன். பச்சரிசி நீர் தோசை, பச்சரிசி நீர் தோசை நைஸாக அரைச்சின்ட்டேன். இல்லை உப்பும் போட்டுட்டு இந்த தேங்காயும் போட்டு இப்போ திருப்பி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டேன். ஓ, இது அரைச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் போடணும் இல்லை? கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் தான். ஆமாம் ஆமாம். நம்ம முதல்ல போட்டால் என்ன ஆகும்? சரியாக மசியாது, ஒன்றும் ஆகாது, மசியாது, அவ்வளோதான், கொஞ்சம் லேட் ஆகும், சீக்கிரம் ஆகிடுது. ஓ,
வெறும் மிளகாய் புளி உப்பு கொஞ்சம் இஞ்சி போட்டுருந்துருக்கேன் எல்லாம் பச்சையாக டூ மினிட்ஸில் அரை சட்னி இது நல்லாயிருக்கும் அது நல்லெண்ணெய் நிறைய விட்டுன்னு சாப்பிட்ணும் இல்லைன்னா உடம்புக்கு இதாக ஒத்துக்காது சூப்பர் டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு சாப்பிட் பண்ணுவேன் சண்டாலை சட்னின்னு சொல்லுவேன் ஆமாம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும்ல இல்லை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட இட்லி போட்டு எங்கள் தாத்தா சாப்பிடுவாங்க தாத்தாவோட தான் தாத்தாவுக்கு வந்து நல்ல இட்லி ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவா ஆனால் நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நிறைய கொடுக்கணும் இந்த சட்னி ரெண்டு ஸ்பூன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஜலமாகவும் இருக்கக்கூடாது நீர் நீர் தோசை ரொம்ப இதுவாக விடுவா பட் நான் இது மாதிரி இந்த அளவுக்கு பதத்துக்கு எடுத்துட்டுருக்கேன் இதை எடுத்துட்டு இதில் அப்படியே பார்த்துறாண்டுங்க ரொம்ப நீர் தோசை இல்லை கொஞ்சம் நீர் தோசை ஆமாம் கொஞ்சம் நீர் தோசை ரொம்ப கொஞ்சம் ஓட்ட வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கா ரொம்ப இது வந்தால் உனக்கு உனக்கு நல்லா பெங்களூரில் வந்து நீர் தோசை ரொம்ப ஃபேமஸ்ல ஆமாம் நீர் தோசை சாஃப்டாக அப்படி வாயில் போடுறதே தெரியாது திடீர்னு ஸ்வீட்டில் இறங்கிட்டியா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா அதனால இன்னைக்கு கிருஷ்ணர் வந்துட்டார் அதனால வரப்போறாரு அதனால அதுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு ஸ்வீட் ஓ பிரில்லியன்ட் இருப்பேன் பயத்தம் பருப்பு புட்டு ஆமாம் ஊற வச்சிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிப்பேன் ரொம்ப நைஸ்னா இது இல்லை ஓரளவுக்கு அரைச்சிப்பேன் எவ்வளோ எவ்வளோ பயத்தம் பருப்போ அதே அளவுக்கு வெள்ளத்தை வந்து இதுங்க வச்சிருக்கேன் பாருங்க வச்சுட்டு கொஞ்சம் பாகு மாரி வச்சுப்பேன் ஓகே அது ஆயிண்டு கரையை விட்டுட்டு பாகு வச்சுப்பேன் இதை அரைச்சிக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து அரிசிலாம் தேவையில்லை ஒன்றுமே இல்லை வெறும் பயத்தம் பருப்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிப்பேன் வெள்ளம் அவ்வளோதான் ஓரளவுக்கு அரைச்சிட்டுருக்கேன் அது நெய் வச்சு ரெண்டே ரெண்டு முந்திரிப்பை போட்டுருந்துருக்கேன் ஓகே முந்திரிப்பை இதானே இதையும் போட்டு நான் உதுத்துப்பேன் உதுத்துக்கணும் ஓகே ஈஷின் ஒருத்த ஆமாம் ஆமாம் நல்லா இதாக வேகணும் கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிட்டுருக்கேன் நல்லா வெளி உது உதிரியாக இது நம்ம பருப்பு சீலாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் இந்த வெந்துடுத்து பார்த்தீங்களா வந்து கொஞ்சம் இதாக கெட்டியானதுலாம் இதாக இதாகிடுச்சு இல்லையா கொஞ்சம் நெய்யை விட்டு பண்ணாமல் தொட்டு பார்த்தா தெரியும் அது தொட்டு பார்த்தோம்னா தெரியும் நல்லா நல்லா வெந்துடுச்சு வெந்துடுத்து இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணின்றதை வந்து விட்றேன் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் நம்ம எவ்வளோ வந்து பயத்தம் பருப்பு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வெள்ளத்தை வந்து நல்லா கரையை விட்டு வடிகட்டின்ட்டு ஓரளவுக்கு பாகு வந்தால் போகிறோம் வந்து சப்போஸ் பாகு ரொம்ப வராட்டா கூட இப்போ இது வந்து கெட்டி பாகு வரல கொஞ்சம் தண்ணியாக இருக்கு ஜலமாக இருக்கு இல்லையா இதை கூட அப்படியே வச்சுருந்தோம்னா அடுப்பில் வச்சோம்னா கொஞ்சம் இதாகிடும் இது நல்லா உதிரி உதிரியாக ஆறினோடனே ஆனால் உதிரி உதிரியாக நல்லா சாப்பிட்றதுக்கு புட்டு மாரி மிளகோதரை சேப்பங்கிழங்கு ஃப்ரை வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நீர் தேங்காய் தோசை வரமிளகாய் இஞ்சி சட்னி அவள் அது பயத்தம் பருப்பில் புட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் உதிரி உதிரியாகும் அது சிம்பிளாக இருக்கு சிம்பிள் பட் டெலிஷியஸ் ஃபண்டாஸ்டிக் ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ தேங்க்ஸ்